என்னடா நீ போய் கூட்டு வந்துட்ட? பார்த்தப்படாதக்கா, ஸ்கூல்ல ஏதோ பிள்ளைங்க உன் கண்ணை வச்சு கிண்டல் பண்ணிருப்பான் போல இருக்கு. உன்ன கோபப்பட்டு சண்டைக்கு போயிட்டானா? டீச்சர் நம்பர் கேட்டிருப்பாங்களாட்டுருக்கு, என் நம்பர் தான் கொடுத்துருக்கியா? அதான் ஃபோன் பண்ணாங்க, போய் நானே கூட்டு வந்துட்டேன். அப்புறம் இனிமேல் காலையில் சாயந்தரம் நானே கூட்டி கொண்டு விட்டுட்டு நானே கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன இது நினச்சிட்டு இருக்காதுக்கா, அவனுக்கு சண்டை வரக்கூடாதுல்ல. சுவா அக்கா, சின்ன பையன் தானே, வளர்த்துதான் சரியா போயிடும். வா. இந்த மாப்பிள்ள, என்ன மணிக்கு ஃப்ளைட்டு? 12 மணிக்கு மாமா. அப்ப இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும் மாமா. சரி மாப்பிள, பாத்து சுதானா. சரி மாமா, நான் போயிட்டேன். மாப்பிள ஒரு நிமிஷம் வந்துடுறேன். பணமும் திண்ணீர் இருக்கு ஐயா, திண்ணீர் பூசி அனுப்பிச்சோயா? ஆமா, எதுக்குமா இருக்கு? மை வைஸ் எல்லாம் கொய்யா. அப்படா வெளியூர் போற? சரியா, கவனம் ஃபுல்லா வேலையில் இருக்கட்டும். சரிம்மா, சவரம்மா. நினைக்கிறேன் என்ன மாப்பிள, குரல் ஒரு மாதிரியா இருக்குது. மாத்திரை போட்டுக்கு மாப்பிள்ள, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாத்துக்க. எப்ப மாப்பிள ஊருக்கு வர்ற? தனியா வீடு கட்டிட்டு தான் வரணும். தனியாவா? ஏண்டா இங்க இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு தனியா வீடு கட்டுற? மாமா, நானும் என் குடும்பமும் மட்டும் தனியா வாழ்றதுக்கு மாமா. சரி மாப்பிள, சரி நீ பாத்து வா. ஒரு வாரம் கூட உன்ன பத்தி கேட்கவே இல்லை. என்னைக்கும் தெரிஞ்சது தானடா, இன்னைக்கு என்ன புதுசா? சரியா, நான் கிளம்பி வர சொல்றேன், இருக்கிற வீட்டார வச்சுக்கிட்டா. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? மாமா கடைசி காலத்துல உனக்கு இந்த வீட்டை வச்சிருக்காரு, இதையும் பயமேல இருக்க பாச உனக்கு கண்ணு மறைக்குதா? இதை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? எனக்கு என்னடா, கடைசி காலத்துல நம்ம காலனி வீடு இருக்குல்ல, அதுல நான் போய் வந்துக்கிறேன். நீங்க வந்து எடுத்துட்டு இங்க பாரு, வெயில்லி மலையிலையும் பிள்ளை ஒத்தையில கஷ்டப்படுறியல்ல சாமி. சரிக்கா, நான் பேச வர சொல்றேன். சரி, அந்த பொண்ணு மேட்ரு நான் பேச சொல்றேன்க்கா. சரி, போயிட்டு வரட்டும். சரி, பாத்து. சரியா, சாப்படாத சாப்படவே மாட்டேன்.
அதுக்காண்டி இதெல்லாம் போய் நீ கடையில் வாங்கன்னு நினைக்காத, வார வாரம் அத்தை நான் கொடுத்து விட்டுருவேன். என்னதாயி வந்தோடனே கூப்பிட்டு கழுவி போட்டு குடச்சல் பண்ணுறாளே, கடைசி வரைக்கும் இவ கூட எப்படி இருக்கும் நீ நினைக்கிறியா? ஐயோ இல்லை தாய், இல்லை தாயி, நான் தனியாக இருந்துக்கிறவேன், நீ என் மகன் சந்தோஷமாக இருந்தா எனக்கு அது போதும். சரி எல்லாருக்கும் பால் ஊற்றி வந்து கொடு. சரி மாப்பிள்ள பாருங்க, ஏதாவது ஒன்றா கால் பண்ணுங்க. ஆ ஜாக்கிரதை, இந்த வீட்டு வரைக்கும் வேணா இருக்கு, நான் போயிட்டு வரேன். சாரம்மா சரிதா போயிட்டு வரேன். என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஏன் தோட்டத்துக்கு வேலைக்கு போனேன், காய்கறி கொடுத்தாங்க, அதே மாய வீட்டில் கொடுத்துட்டு போகலான்ட்டு. ஏம்மா அவங்களே உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நீ என்னம்மா அஞ்சும் பத்தும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற? எப்பா ஆயிரம் இருந்தாலும் அது ஏன் பிள்ளை இல்லையா? சரியா ஏதா என்ன இந்த பக்கம் இருந்து பிளவுஸ் தைக்க கொடுக்க வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தோட்டத்தில் காய் கொடுத்தாங்க, கொண்டது கொடுக்கலான்னு பார்த்தே நீயே வந்துட்ட. கல்லை காட்டில் பிறந்த தாய் என்ன சளி குளிக்காச்சு வச்சிருக்கேன், அப்படி சூடாவே கொடு, நல்லா இருக்கும். சரி போயிட்டு வரேன். சரி அவன்கிட்ட கொடு. அப்படியே மாமனை உரிச்சு வச்சிருக்கா மாப்ள, நல்லா இருக்கியாமா? சரி மாமா, அந்த அம்மாவுக்கு சொல்லி விட்டுருங்க. எந்த அம்மாக்கு மாப்ள? அந்த அம்மாமா மாப்ள, உலகத்திலேயே குழந்தை பிறந்த விஷயத்த பெத்த தாய்க்கு இந்த மாதிரி சொல்ற முத மகன் நீ தான்டா. ஒரு காரணத்துக்காக அவளை நீ ஒதுக்குற, அவ மட்டும் ஒரு செகண்ட் யோசனை வச்சுக்கோவேன். அதெல்லாம் புரியாதுடா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தான் மாமே வரேன்ல, அதனால உனக்கு உங்க அம்மாவோட அருமை தெரியலடா. உங்க அம்மா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவேன், நானும் உன்னை சீண்டி கூட பார்த்துருக்க மாட்டேன். நீங்க யாருமே அவட்ட சொல்ல வேணாம்டா, அவளுக்கு எல்லாமே தெரியும். தயவுன்னு சொல்றேன், உன்ன மாதிரி மட்டும் உன் பயலை வளர்த்தாத. சித்தப்பா இவருக்கு அத்தையை பிடிக்காதனால அத்தையும் இங்க வர்றதில்ல, நீங்களும் இப்ப கோச்சிட்டு போறீங்க. ரெண்டு பேருமே இவரை பத்தி மட்டும்தானே யோசிக்கிறீங்க. இங்க நானும் என் குழந்தையும் இருக்கோம், உங்களை பத்தி நீங்களும் யோசிக்கிறது இல்ல, அத்தையும் யோசிக்கிறது இல்ல. இப்ப இவர் பண்றதானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் இவரை தானே பாத்தீங்க, இனிமேலாவது என்னையும் குழந்தையும் பாருங்க. அத்தை வர சொல்லுங்க சித்தப்பா, அவங்க தானே முதல்ல வந்து தூக்கி இருக்கணும், வர சொல்லுங்க, நான் என் குழந்தைய அவங்க கையில கொடுக்கணும். சரிம்மா குடம் பாரு, வெளியே தான் நிக்கிறேன், வர சொல்லுங்க.
கூப்பிட்டா வருவீங்களா? ஏத்தா, முத முதல்ல பிறந்த இந்த குருடியவா உங்களை பார்க்கணும். ஏண்டா அப்படியே அவங்க தாத்தை மாதிரி இருக்காங்கல்ல. தெரியும் கேக்கா, அவன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். இந்த நிலைமையில இப்ப வீட்டு பத்திரத்தை கொடுக்குறேன்ட்டு போற. சுத்தமா கொடுத்துட்டு வேலையில்லான்னு நினைச்சாங்க. என்னால எதுக்கு அதுக்கு சிரமம்? பையன் பாசம் கண்ணை மறைக்குதோ? நீ எல்லாம் பட்டதான் தெரிந்துவ. என்னக்கா வீடு பூட்டி இருக்கு? தெரியலையாடா. போகும்போது சொல்லிட்டு போனாங்களா? இல்லையே. ஹலோ மாப்பிள, எங்கயா இருக்க? வீடு பூட்டி இருக்க? வாடா கார்த்தி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ரா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. நான் ஒன்று கேட்கட்டா? கேளுடா. திடீர்னு எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் கண்ணு போயிடுச்சுன்னு வையன், உன் கண்ணு எனக்கு தருவியாப்பா? ஏய், பிறந்தநாள் தம்மா என்னடா பேசிகிட்டு இருக்க? போடா. கேட்குறதுக்கு பதிலை சொல்லுப்பா. ஏன்னா காலம் எவ்வளோ மாதிரி இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, டோனருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ உன அப்படி விட்டுருவோம்டா. அப்போ கூட உன் கண்ணை கொடுக்குறேன்னு எனக்கு சொல்ல மாட்டல்ல. என்னடா சொல்கிற, புரியலையே? புரியல உனக்கு? இந்த படி சாமி, இது எப்போ உன்கிட்ட வந்து சேருமோ எனக்கு தெரியாது. சேருமானே தெரியாது. எந்த ஒரு பெத்ததாயும் பிள்ளைகளுக்கு செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டேன். நானும் சொல்லி காட்டலை. உன்னை எந்த குறையும் இல்லாமல் நான் எப்படி பெத்தனோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் எந்த குறையும் இல்லாமல் என்னை பெத்தா. நல்லா தாயாக இருந்தேன். உன்னோட சின்ன வயசில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் அப்பா அம்மத்தில் நம்ம இழக்கலை. உன்னோட ஒரு கண்ணும் போச்சு. இந்த உலகம் என் பிள்ளைய குருடன்னு சொல்லிருமேன்னு நான் குருடியானேன். கடைசியில் அதுவே என் பிள்ளை என்ன வேறுக்கு காரணமாயிருச்சு. எனக்கு தெரியா, கடைசி வரைக்கும் ஒன்று நான் பார்க்க மாட்டேன், எனக்கு நீ கொல்லி கூட வைக்க மாட்டேன்னு. இந்த குருட்டு கிழவியோட கடைசி ஆசை உன்னே ஒன்று மட்டும். உன் கையால் ஒரு வா சோறு கூட நான் சாப்பிட்டதில்லையா. நான் செத்ததுக்கப்புறம் உன் கையால் எனக்கு ஒரு தடவை திதி மத்திரம் கொடுத்துரு சாமி. அப்படின்னா தான் என் ஆத்மா சாந்தி அடையும்.
நான் ஒண்ணு மத்தளம் செஞ்சிருக்கியா? வரவல்ல தாத்தாவை பார்த்தேன், எல்லாம் சொன்னாரு. இதுல என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலப்பா. ஒரு ஊனத்தை மட்டும் வச்சுட்டு அவங்களை இத்தனை வருஷம் ஒதுக்கி வச்சிட்டல. இதுவே என் பாட்டி ஒரு செகண்ட் நினைச்சிருச்சுன்னு வையன், நீனும் நானும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். எல்லாம் இருந்தும் அவங்களை அனாதை ஆக்கிட்டலப்பா. நீ ஒரு பையனா பண்ணாதத ஒரு பேரனா நான் பண்ண போறேன். வேற வழி தெரியலப்பா எனக்கு. நீ செஞ்ச பாவத்தை எப்படி கழிக்கிறேன்னு நான் வரேன். Oh, my God.